சினிமா வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபுவோட ஒரு முக்கியமான ஒரு படம் வந்து நம்ம விஜய் டிவியில் டைரெக்டாக டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் ஒரு 2020 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வருஷங்க. ஏன் அப்படின்னா, நிறைய படங்கள் தேங்கி நின்றுச்சு. அண்டு அது மட்டும் இல்லாமல் தியேட்டர்கள் மூடிட்டனால இந்த திரைப்பட தொழிலே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்டு அது மட்டும் இல்லாமல் தியேட்டர்ஸ் எல்லாமே போன ஜனவரி தான் திறக்க ஆரம்பித்தாங்க. அண்டு ஜனவரியில் திறந்தாலுமே இப்போ வரைக்குமே அவ்வளோக்கா கூட்டம் யாரும் வரதில்லை. அந்த வகையில் இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட நிறைய படங்கள் ஓடிடியிலையும் டைரக்டாக சேனல்ஸ்லேயும் ரிலீஸ் ஆகி மக்கள்லேயே நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இது ஒரு ட்ரெண்டாக ஃபாலோ பண்ணி இப்போது கடைசியாக வந்து நம்ம விக்ரம் பிரபு நடிப்பில் புலிக்குத்தி பாண்டி அப்படின்ற படம் வந்து டைரெக்டாக சன் டிவியில் ப்ரீமியர் ஆச்சு. பொங்கல் அன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு அந்த படம் வந்து ப்ரீமியர் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அமேசானில் சூரரை போற்று அப்படின்ற படம் வந்து டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. பட் அதுவுமே நம்ம சன் டிவியில் மக்கள், அதாவது சாதாரண மக்கள் பார்க்குற மாதிரி சன் டிவிலையுமே அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. பொங்கல் அப்போ தான் போட்டாங்க. ஸோ ரெண்டு படத்துக்குமே செம்மையான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த வகையில் அதுக்கடுத்து எல்லா சேனல்ஸும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது விஜய் டிவி வந்து ஆல்ரெடி ஒரு படத்தை வந்து டைரெக்டாக சேட்டலைட்டில் லான்ச் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு, சேட்டலைட் சேனலில் லான்ச் பண்ணாங்க விஜய் டிவியிலேருந்து. அது என்ன படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏழை அப்படின்ற படம் வந்து லான்ச் பண்ணாங்க. பட் செம்ம ரெஸ்பான்ஸுங்க, கதையுமே சூப்பராக இருந்துச்சு. மக்கள் அதை எப்படி சொல்கிறது, தன்னோட அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற விஷயங்களை வச்சு படமாக ஒரு யதார்த்த கதையை வந்து எடுத்திருந்தாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு அந்த ஏழை படம். அந்த ஏழை படம் வந்து சேட்டலைட் சேனல் டைரெக்டாக விஜய் டிவியில் வந்து ரிலீஸ் ஆச்சு. உண்மையிலே செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இதை தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு அந்த படம், பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போது ஏப்ரல் மாதம் ஒரு படம் விஜய் டிவியில் டைரெக்டாக ரிலீஸ் ஆக போது, அதுவும் மக்களிடையே ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க படம. அந்த படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த படம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மண்டேலா அப்படின்ற படம் வந்து டைரெக்டாக விஜய் டிவியில் வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இது யோகி பாபு வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் யோகி பாபுவோட ஆக்டிங் பார்க்குறதுக்காகவே எல்லாருமே இந்த படத்தை ஷோராக வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அண்டு இதோட ட்ரெய்லரோட ரிவ்யூவுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அண்டு இந்த ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இந்த ட்ரெய்லர் பார்த்தவொடனே இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வேற ஒரு சூப்பரான கன்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தன், பை ஃப்ரம் ராஜ்குமார் அண்ட் எடிட்டர் பரத். Thank you so much.